ராஜரிகப்படுகிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஈஸ்டர் கொண்டாடி இருக்கீங்க, பிரகாசம் முகத்துல தெரியுது. ஹாலேலூயா. ஈஸ்டர் எது கொண்டாடிங்க? ஏன் கொண்டாடிங்க? எதுக்கு கொண்டாடிங்க? இயேசு உயிர் தெரிந்தார், அதனால நீங்க கொண்டாடுங்க. இயேசு உயிர் தெரிந்தார், அதனால நாம கொண்டாடுங்க. ரைட். இயேசு மரித்து மூன்றாவது நாளில் அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை வைத்தே ஒரு மனிதன் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியுமா? ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் என்பது பொய்யா? பொய்யா இல்லையே? அப்போ வேதத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொன்னார், நீங்களோ கேட்டு உணருங்கள், உணருங்கள். கேட்கறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அது மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் ஒன்றும் பெருசா இல்லை. யார் பேசினாலும் நம்ம கேட்டுட்டே இருப்போம், வணிகனே கேட்போம். ஆனால் அவற்றை எந்த அளவிற்கு சரியாக உள்ளே கிரகித்துக் கொள்ளுகிறோம் என்பதில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி. எந்த அளவிற்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் உள்ளே கிரகித்து எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பதில் தான் பாருங்க. பட்டாம்பூச்சி பறந்து போகிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனுடைய குழலை பார்த்துருக்கீங்களா? அதனுடைய குழல் எவ்வளவு மெலிதானது, ஆனா அந்த பூவுக்குள் போய் உட்கார்ந்து அது அந்த மகரந்தத்தில் இருக்கிற தேனை மட்டும் தன்னுடைய குழல் மூலம் உறிஞ்சுகிறது என்பது ஒரு அலாதியான காரணம். வேற எதையாச்சும் தேவையில்லாததான் இல்லை, ஒன்று கேட்டுக்கிறது அதுக்கு தேவையான தேனை மட்டுமே மிக துல்லியமாக உறிஞ்சி எடுக்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை. பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தையும் கிருபையும் அந்த பட்டாம்பூச்சிக்கு பாராட்டியிருக்கிறது. அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது என்பது ஒரு எளிதான விஷயமாக தோன்றலாம், ஆனால் தேவன் அதில் வெளிப்படுத்த நினைக்கின்ற ஆழத்தை, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய சுவை நிரம்பிய அந்த தேனை மிக அழகாக உரிச்சி எடுக்கும். அதுதான் சத்தியத்தை கேட்டு உணர்தல் என்றார். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உணர்வு முதலாக ஆண்டவர் இயேசு எல்லாருக்காகவும் வச்சார். அதுல இனம், மதம், ஜாதி, கலர், படிப்பு, அந்தஸ்து, இந்த பாகுபாடு எல்லாம் ஒன்னு கிடையாது. எல்லோருக்காகவும் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு காரியம் மட்டுமே என்னை ஜீவனுக்குள் பிரவேசிக்க வைக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்து எழுந்ததனால் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்போ அந்த பாவம் செய்த மக்கள் மூலமாக அப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் எத்தனை தலைமுறை நம்முடைய அப்பா அம்மா வரைக்கும் வந்துச்சோ அத்தனை பேருடைய பாவங்களும் நம் தலைமையில் நாம் குழந்தையாய் ஜனனம் செய்யும் பொழுதே நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே நம்ம தலையில் என்ன இருந்தது? ஆதாம் ஏவாள் தொடங்கி நம்முடைய அப்பா அம்மா வரைக்கும் அவர்களுடைய எல்லா பாவங்களும்
பாவங்கள் மட்டுமல்ல அவங்க பாவத்தை நிமித்தம் அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் எத்தனை ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த ஜனங்களுடைய சோபமும் தேவனுடைய கோபமும் எல்லாமே நம்முடைய தலைமையில். அது மட்டுமல்ல நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதல்களுமே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு சிக்கலாய் புரிஞ்சுட்டீங்களா. எபேசியர் 2:1-3 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முதல் காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எடுத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக்கிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஒரு காலத்துல நான் கத்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அப்போ என்னுடைய பெற்றோர் என்ன தெய்வம் சொல்லி காமிச்சாங்களோ நான் அதை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன், சேவிச்சுட்டு இருந்திருக்கேன். புரியுதா? அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் காலம் வரை நாம் மற்றவர்களால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தோம். அதுதான் மத்தவங்க நம்மள வழி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி வழி நடத்தினாங்களோ நாம் ஒரு கட்டம் வரை நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்பட்டு இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதன்படி நாம் எல்லோருமே செய்யணும். அது நம்பர் ஒன். அது வழிபாடு விஷயம். புரியுதா? நம்பர் டூ, என் மனசு எதையெல்லாம் விரும்புது, என்னுடைய மனசு எதை மேல எல்லாம் ஆசைப்படுது, நான் எப்படி என்னோட வாழ்க்கையை குறித்து சுயமாக நான் தீர்மானிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு மனதில் உண்டாகின்ற ஒரு பேரிச்சை இருக்கு பாருங்க. அந்த பேரிச்சையின் வழியில் நாம் புரிஞ்சுட்டீங்களா. அந்த நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம நிறைய சத்தியத்திற்கு விரோதமான மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் காலம் வரை இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணியிருந்தது. அது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு திரைச்சீலையாய் இருந்து கொண்டது. ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெரிந்ததனால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த திரைச்சீலை கிடைந்தது. என்னுடைய முன்னோருடைய பாவங்கள், அவர்களுடைய பாவங்களினால் அவர்கள் மீது வந்த சாபங்கள், தேவனுடைய கோபாக்கினைகள், நான் அவர்களால் தப்பாக வழிநடத்தப்பட்டு தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக செய்த காரியங்கள், என்னுடைய மனப்போன வாக்கில் வாழ வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த தவறான முடிவுகள், அதனுடைய இச்சைகளுக்கு நான் இடம் கொடுத்து நான் சென்று செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் நான் நித்திய விடுதலையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம். நம்முடைய ரட்சிப்பு என்கின்ற ஒரு மகா பெரிய மாளிகையில் அஸ்திபாரம் இது. புரிஞ்சுட்டீங்களா? இது ஒன்றை வைத்து மட்டுமே யாருமே தேவனுடைய உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும், ஏனென்றால் நான் உங்களுக்கு தேச்சரவாளனை அனுப்புவேன், தேச்சரவாளனை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனால் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்திருக்க முடியுமா? அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனால்
ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியுமா? தாவீது தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் தான். அந்த அபிஷேகத்தினால் வழிநடத்தப்பட்டவன் தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா என்ன பண்ணான்? பத்சேபா விஷயத்துல என்ன பண்ணான்? தப்பு பண்ணா தானே. அந்த பத்சேபால அடையறதுக்கு உரியா விஷயத்துல என்னென்ன பண்ணான்? என்னென்ன கிரிமினல் ஐடியாஸ் எல்லாம் பண்ணாரா இல்லையா? அப்போ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக எளி. நாம நம்ம பிள்ளைங்க கேட்டா நல்ல விஷயங்களை வாங்கி தருது இல்லையா? அப்ப நம்ம அப்பா நம்ம கேட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாரா? ஆவின் அபிஷேகத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக எளிது. ஆனால் அந்த பரிசுத்தாவியானவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கேட்டு அதன் வழி நடப்பது என்பதுதான். அதன் வழி நடந்தால், கடைசி வரைக்கும் நடந்தால் மட்டும்தான் ஜீவனை சோதனை. இறுதி வரை நிற்கிறவனே, நிலை நிற்கிறவனே இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை என்பது ஒரு அத்திபாரம். அடுத்தது நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் இப்போ கட்டடம் ஒரு எலும்பு பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாம் பண்ணாம நீங்க கட்டடம் கட்டுறீங்க போயிருக்கீங்க. உங்களோட பரிசுத்தாவின் அபிஷேகம் அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் நான் வேலை செய்யக்கூடாது, நான் தீர்மானிக்க கூடாது, நான் என்னை வழிநடத்தக்கூடாது. எனக்குள் இருக்கின்ற அவருடைய அபிஷேகம் என்னை நடத்த வேண்டும், எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், எனக்கு எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி மட்டுமே நான் நடக்க. இதுக்கு பேர் தான் ஆவின் அபிஷேகத்தின் வழி நடத்துது. இப்படி நடந்தால் மட்டும்தான் ஜீவனை சுந்தரிக்க முடியுமே தவிர, ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனால் மட்டுமே அவர் கண்டித்துக் கொடுத்துவார். நீ என்ன சொல்றது? சில பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா என்ன சொல்றாலும் சரி சில சொன்னாங்க, நீ படி சொல்லிட்டே இரு, நான் படி நான் ரூம்ல போயிட்டே. நீ என்ன வேணாலும் கத்திட்டே கடன், நான் என்ன செய்யணும் நான் தான் செய்வேன். அபிஷேகத்தை நீங்கள் ஒருபுறம் பெற்றுக்கொண்டு இன்னொரு பக்கம் ஆவியானவர் சொல்றார், நோ. தாவீது பத்சேபாவை பார்த்து கூட்டு சொன்னப்ப ஆவியானவர் உள்ள நோ சொல்லிருப்பாரு. அந்த நோ கேட்டுச்சா? நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு செவி இருக்கு தெரியுமா? இந்த சரீரத்துக்கு வெளியே செவி இருக்கு, உள்ள ஆத்மாவுக்கு செவி இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு கேட்டுச்சா அவருடைய சத்தம் அன்னைக்கு? கேட்கலையே. நோ நோ அப்படின்னு உடனே எனக்கு வேணும்னு தானே பண்ணா? புரிஞ்சுட்டீங்களா? எது அதை செய்ய வைக்கிறது? எது ஆவியின் அபிஷேகத்துடைய சத்தத்தை மறுதளிக்க வைக்கிறது? புரியுதுங்களா? சாப்பாட்டுல உங்களுக்கு ஒண்ணும் பண்ணலன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் காரணம் சேர்ப்போம். கம்மியா காரம் சாப்பிடுறது நல்லது, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே அதுல வச்சுக்கோங்க. சிலருக்குல எவ்வளவு காரம் சாப்பிட்டாலும் ஒண்ணாங்க, பச்சை மிளகாயும் பச்சையா கிடைப்பாங்க ஒண்ணாங்க. சிலருக்கு பச்சை மிளகாயும் முண்டு பார்த்தா திருநிறு, அது ஆளுக்காலும் வித்தியாசப்படும். அந்த மாதிரி சாப்பாட்டுல காரம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனா வாழ்க்கையில் அகங்காரத்தை சேர்த்து எந்த இடத்தில் அகங்காரம் தலை தூக்குகிறதோ, எப்பொழுது அது தலை தூக்குகிறதோ, அந்த நிமிஷம் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்க ரொம்ப வெயில்ல நடந்து களைச்சு போய் வேர்த்து இருக்கிறீங்க, அப்ப நல்ல ஒரு பெரிய அடர்த்தியமான மரம் இருக்கு. உடனே என்ன தோணும்? அப்பாடா, இந்த மரத்தோட நிழல்ல கொஞ்ச நேரம் நம்ம நிப்போமே அப்படின்னு. அப்படி போய் நீங்க மரத்தோட நிழல்ல நிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல, அப்படியே நல்ல நிழல்னு ஒரு அனுபவம், வீச அப்படியே மெதுவான காற்று, அதுல அப்படியே உங்களை வேர்வை என்ன ஆகும், அப்படியே போயிடும், அப்படியே குளுமையான காற்று. இப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் லேசா காத்து வேகமாடிக்கிட்டு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த மரத்தோட கிளைகள் அப்படியே கொஞ்சம் அசையும். அந்த மரத்தோட கிளைகள் அசையும் பொழுது
சூரியனுடைய உக்கிரமான கதிர்கள் நேரா நம்ம மேல படும். அப்ப எதுக்கு நம்ம மாத்திர சாணி நானே வேர்த்து விறுவிறுத்து மரத்தோட நிழல கொஞ்சம் இந்த குழுமை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா இது இப்பதான் அப்படியே இந்த அசைச்சு அப்படியே இந்த கொஞ்ச கேப்ல இந்த சூரியனோட ஒளி இதனுடைய கதிர் எந்த அளவுக்கு நம்ம மேல அப்படி சூடா வெப்பமா வந்து கொள்ளும் நேரமே கிடையாது. இன்னொரு பக்கம் அப்ப கத்திர நினைப்போம் ஆட்டவே இந்த சூரியனை மறைக்கிறதுக்கு ஒரு மேகம் தான் அவ்வளவு அப்போ எப்படி ஒரு மரத்தின் கிளைகள் காற்றின் வேகத்தில் ஆடும் பொழுது அசையும் பொழுது இடையில் வெளியில உங்களுடைய சூரியனுடைய உக்கிரமான கதிர் நண்பகல்ல நேரா நம்ம தலைமையில உதிக்கிறப்ப நமக்கு சூடாகும், நம்ம மனம் கஷ்டப்படுதோ. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது எவ்வப்பொழுது எப்படி இந்த கிளை அசைது பாத்தீங்களா காத்துல அலையிறப்போ அது ஒரு இடைவெளியில சூரியனுடைய கதிர் உள்ள போகுது பாத்தீங்களா, அவ்வப்பொழுது நம்முடைய சரீரத்தை சார்ந்த ஒரு மனசுன்னு ஒரு மோசமான ஒரு காரியம் இருக்கு. இந்த மனசு என்னப்படும், என் இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு நினைக்கிறது பாருங்க, அப்படி அது காத்துல அப்படியே அலையும். புரியுதா, காத்துல எப்படி கிளை ஒரு அசைதோ அது போல இந்த மனசு அலையும். நான் இப்படியே செய்யக்கூடாது, நான் அப்படியே செய்யக்கூடாது, நான் இப்படியே வாழக்கூடாது, நான் அப்படியே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அலையும் பாருங்க. அப்படி அலையிறப்போ ஒரு இடைவெளி கிடைக்கும், அதுக்கு பேரு தான் அகங்காரம். அப்ப ஆண்டவருடைய சத்தம் அவர் நோ நோன்னு சொல்லுவாரு. மனசு என்ன சொல்லுவோம், இந்த நோவை நீ அக்செப்ட் பண்ணாத, அந்த சத்தத்தை நீ ஓரம் கட்டிட்டு உன் இஷ்டத்துக்கு போன்னு சொல்லுவோம். அப்படிதான் தாம்பி இந்த அபிஷேகம் பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சோ ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்வது என்பது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போக முடியாது. அந்த அபிஷேகத்தின் வழியில் ஒவ்வொரு நிமிடமும் நான் அந்த சத்தத்தை கேட்டு நடப்பது மட்டுமே. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே காரியத்தில் ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், யார் ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? ரெண்டு தீமோதேயும் இரண்டாவது அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். போதும், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எந்த வார்த்தை சொல்றார்? நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். இப்ப முதல் கேள்வி, இயேசுவை இப்ப இங்க இல்ல ஆண்டி அவரோட சார்ந்தது. சமீபத்தில் வெளிநாட்டில் ஒரு சர்ச், அந்த சர்ச்ல இந்த வசனத்துடைய வார்த்தையை சரியாய் உணர்ந்து கொள்ளும். இந்த வார்த்தையை, நான் இயேசுவோடு மரித்தால் நான் இயேசுவோடு பிழைத்திருப்பேன், இயேசுவோடு நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளாதனால ஒட்டுமொத்தமா ஒரு டிசிஷன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நம்ம சபை மக்கள் யாவரும் ஒன்றாய் இன்றைக்கு மறித்து விட்டோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் சொல்லிட்டு எல்லாம் ஒரே நாள்ல டோர் எல்லாம் சாத்துறாங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமா வாழ்க்கை முடிச்சிட்டாங்க. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த உலகத்தின் எத்தனை பகுதிகளில் இயேசுவை போல நான் சிலுவை சுமந்தால் பரலோகத்திற்கு சென்றுவிட முடியும் என்று சொல்லி தங்களையும் மரத்தில் அடித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வேதனையான வேதனையான விஷயம், சத்தியத்தை உணராத ஒரு வேதனையான ஒரு விஷயம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மக்கள் எப்படி இங்க வந்து நம்ம இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி தேவை, என் கிட்னி போனவங்களாம் கிட்னிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கவங்களாம் ஹார்ட்டுக்காக எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? யாராச்சும் இறந்துட்டு அவங்க தானம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இருந்து யாருக்காச்சும் சூட்டாச்சுன்னு எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி கிட்னி இப்படி நிறைய பார்ட்ஸ் லிஸ்ட் பத்தி பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம சென்னையில போய் பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல லிஸ்ட் யார் யார் காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி
புரியுதுங்களா? சில கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு வருஷமும் புனித வெள்ளி அன்றைக்கு நாங்கள் எங்களை மரத்தில் அடித்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அதுக்காக ஒரு லிஸ்ட்ல பேர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பேர் அப்படி அடிக்கிறாங்க, அடித்து ஊர்வலமாக கூட்டுக் கொண்டு சொல்றாங்க. ஜீவனை சூழ்நிலைக்க முடியுமா? ஜீவனை சூழ்நிலைக்க முடியுமா? முடியவே முடியாது. பவுல் அப்படி சொல்லவில்லை. நீ இயேசுவோடு கூட மரித்தாள் என்பதற்கு அர்த்தம் அவர் ஒரு மரத்திலான சிலுவையை அவர் மீது வைத்து சுமந்து செல்ல வைத்தார்களே, அது அன்னைக்கு தப்பு செய்யறவங்களுக்கு ரோமர் ராஜ்யத்தில் அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க போய் மரத்தை வந்து முதுகு மேல வச்சு இல்ல என்ன பிடிக்க அடிங்க ஆணில அடிங்க. புனித வெள்ளி அன்றைக்கு எத்தனை ஊர்வலங்கள் நடந்துச்சு இந்த வேர்ல்ட்ல? எத்தனை பேர் மரத்தை தலைமையில தூக்கி வச்சுட்டு முதுகு மேல சுமந்து நடந்தாங்க? போக முடியுமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு? மக்களை போகவே முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியும். அப்படியானால் எது என்னை அழைத்து செல்லும்? நான் இயேசுவோடு கூட மரிக்க வேண்டும். நான் இயேசுவோட எப்படிங்க மரிக்கிறேன்? அவர்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறித்து உயிர்த்தெழுந்து போய் ஜம்முன பிதாவுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்பொழுது எப்படி ஒவ்வொரு நாளும் மறிக்கிறேன்? அவருக்கு ஒரு நாள் மரணம், எனக்கு ஒவ்வொரு நாளும் சம். நீங்க அன்னைக்கு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்றால் இன்று பூமியில் நான் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் சாக வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் என் சிலுவையை சுமக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறதுனால நாங்க ஒரு குற்றையில ஒரு மரத்தை போய் செஞ்சு முதலிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டாலும் தேவனுடைய ராஜ்யம் ஓபன் டோர் நினைச்சுமா திறக்காது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களை கிறிஸ்துவோடு கூட எதுக்கு மறிக்க சொல்லியிருக்கிறாங்க? ஏன் மறிக்க சொல்லியிருக்கிறாங்க? எதில் மறிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜென்ம சுபாவங்கள் உண்டு. இதுல நம்ம கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கோங்க. நான் இதுல எல்லாம் எங்க அம்மா மாதிரியா, நான் எங்க அம்மா மாதிரி அப்படி, எங்க அம்மா மாதிரி இப்படி, அப்பா மாதிரி இப்படி, எங்க பாட்டி மாதிரி இப்படி, இந்த அவங்க மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாருங்க. அப்படி இப்படி நமக்குள்ள ஏராளமா நம்ம அப்பா அம்மா அத்தை மாமா தாத்தா பாட்டி முப்பாட்ட முப்பாட்டி உங்களுடைய புத்தியெல்லாம் நமக்கு இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் தெரியுமா? இந்த மனம்ங்கிறதே இத்தனை தலைமுறைகளுடைய கடந்த காலத்து. சோ இவ்வளவு ஜென்ம சுபாவங்களும் நமக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களோடு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளாக இருக்கலாம், சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நாம் தொழில் புரிகின்ற இடத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களாக இருக்கலாம், இவர்கள் அத்தனை பேருடைய விஷயங்களிலும் இந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் எனக்குள் கிரியை செய்யாதபடிக்கு நான் என்னை நானே கிறிஸ்துவுக்காச்ச சிலுவையில அடுத்தவங்க வந்து அடிச்சான், நான் என்னதான் அடிச்சுக்கணும்னு. நமக்கு ஒரு 2 பேர்லாம் தூக்கி கஷ்டப்பட்டு வாயா உன நிப்பாட்டுற ஒரு ஆணி அடிக்கிறதுல யாரும் நம்மளை அடிக்க போறது இல்லை, நம்மளை நாமளே தான் ஒவ்வொரு நாள் அடிச்சோம். புரியுதா? நம்மளோட ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம். புரியுதா? வேணும்னே தகராறு போடுவாங்க. அப்படிதான் இருக்கவே இருக்கிறாங்க. வேணும்னே தகராறு போறோம். என்ன பண்ணுவீங்க? ஏ வந்துட்டு வா ஒத்தை ஒத்த பாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவோட சாவுங்க. இயேசுவோட நீங்க என்ன பண்ணுப்போம் சாவுங்க. எப்படி சாவ போறீங்க? அவர் அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணினாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, ஆண்டவர் பதிலே பேசவில்லை, வாய் திறவாமல் இருந்தார். அடிச்சோம் திச்சியா திட்டிக்கோ பரிகாசம் பண்ற பண்ணிக்கோ இப்படி உங்களால் இருக்க முடியுதா? ரைட். நீங்க செத்துறீங்க. இயேசுவோட கூட நீங்க செத்தீங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தரும். அல்லேலூயா. இதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஜென்ம சுபாவங்கள்
மிகவும் அதிகமாக அப்படியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பும் இது உலோகமாக இருக்குது. இதுல இருந்து ஜெயிச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவோட சாமர்த்தியத்துக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் அபிஷேகம் எதற்கு எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து மரிப்பதற்காக. ஒன்று தேசலோனிக்கே ரெண்டே வசனம் சொல்லி கொடுக்கிறேன். ஒன்று தேசலோனிக்கே 4:14 வசனம், இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். போதும், யார கொண்டு வருவாரா? இயேசுவோடு கூட நித்திரை அடையறவங்க. சோ நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவோட சாவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் என்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆயுஸ் நாள் சேர்த்துக்கணும், இன்னும் ஆயுஸ் நாள் சேர்த்துக்கணும் எல்லாரும் ஜெபம் பண்றோம். அதை எதெல்லாம் தேவையில்ல, உங்களுக்கு என்ன டைம்ங்கிறது அவர் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எசேக்கியா கேட்ட உடனே 15 வருஷம் பண்ணி முடிச்சியா உடனே பின்னாடி பாவித்திருக்கல, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஆயுஸ் கட்டிங் தான் 10 வருஷம் வச்சுக்கோமா, ஒரு 20 வருஷம் சேர்த்து வாழ்ந்துட்டு வா அப்படின்னு வர. 20 வருஷம் நீங்க கேட்டு வாழ்ந்தது பெரிய வருஷம் இல்ல, 20 வருஷமும் ஒவ்வொரு நாளும் நீங்க ஏசுவோட சாகிறது ரெடியா இருக்கீங்களா? அப்படி ரெடியா இருந்தா இன்னொரு நாள் கேட்கலன்னா தயவு செய்து ஆண்டவரே எனக்கு நாளைக்கு சேர்த்து கொடுங்க, ஆனா சப்ஜெக்ட் உள்ள கண்டிஷன் நாளைக்கு நான் உங்களோட சாகிறதுக்கு நான் ரெடியா இருக்கும். அப்படி ஒரு மனப்பக்குவத்தோடு கூட எனக்கு ஒரு நாள் ஆயுசு சேர்த்து கொடுங்க அப்படின்னு வேணா கேட்கலாம். அதுதான் கரெக்ட் புரிஞ்சுட்டீங்களா? ஆயுசு நாளை கேட்டு எதைக்கு என்ன தப்பு பண்ண பாத்தீங்களா? அன்னைக்கு ஒழுங்கா ஆண்டவர் போன் டிக்கெட் கொடுத்தப்ப வாங்கிட்டு போயிருக்கலாம்ல, டிக்கெட்டை ஒழுங்கா கொடுத்தப்பே கொடுங்க ஆண்டவரே நம்ம டைம் முடிஞ்சு போச்சு, ரைட் ஏதோ என்னால முடிஞ்சு செஞ்சிருக்கேன் நம்ம சீட் அங்க கொடுங்க சொல்லிட்டு வாங்கி போயிருக்கலாமா இல்லையா? வாங்கிட்டு போகாம 15 வருஷத்தை இவர் ஆயுதத்தை அப்போ நான் உமக்காக எவ்வளவு நான் ஆவேசப்பட்டேன், உமக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமெல்லாம் வாழ்ந்த நினைச்சே பார்க்க மாட்டீங்களா? மனுஷங்க தான் நினைச்சு பார்க்கல, நீ கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் என்ன டைலாக் கூட்டி அழுது. கடைசியில அவரு போய் பாவையை பின்னாடி திருத்தி அத்தனை வருஷம் ஆயுத நாளை கூட்டி காமிச்சு என்ன பண்ணா? தேவனு கோபத்தான் வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அரண்மனையில இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் பாவிலோட்ட காமிச்சு நல்ல டோஸ் வாங்க. இங்கதான் நான் ஒரு நாள் கேட்டேன், ஒரு நாள் கேட்டா அவர் எனக்கு 9 வருஷம் கொடுக்குற ரொம்ப நல்ல ஆண்டவரை தப்பேன் அதெல்லாம் கொடுத்துடுற, ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கும். என்னது நான் கேட்கறது பெருசுல அடுத்தடுத்த நாள் நான் தாவரத்து வெளியிருக்கேன். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை நிற்கு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். என்னது யார் தூங்குறாங்க தெரியுங்களா? எல்லா வாரமும் சண்டை ஆனா சர்ச்சு போறதுங்க, எத்தனை பிரசங்க சொன்னாலும் கேட்கிற மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டு காத்தோட விட்டுட்டு போயிட்டு இந்த இடத்த விட்டு படிக்கிட்டு அந்த வகை எடுத்து வச்சுட்டு போன உடனே கேட்ட சத்தியத்துக்கும் தன்னோட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டு போறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் தூங்குறாட்டம். வாழ்க்கையில பிரகாசத்தை எதிர்பார்க்கவே முடியாது. 7, சத்தியத்தை ஒழுங்கா உணர்ந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே பிரகாசிக்க முடியும். இயேசு பிரகாசிக்க செய்வார். லூக்கா 15:24 பார்த்தோம் அப்படின்னா அந்த கெட்டப்பாருடைய தகப்பன் அவன் திரும்பி மனம் திரும்பி வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றான், என் மகன் இவன் என்ன பண்ணா மரித்தான் திரும்பவும் எங்க மரிச்சான் செப்பிட்டானா செத்து போயிட்டானா? ஏன் செத்து போயிட்டான்னு சொல்றான். அப்ப சுயநலம், நான் ஏன் சந்தோஷம், ஏன் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட சேர்ந்து நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா பாருங்க. சோ அவன் செத்து போனான். கெட்ட விஷயத்துக்கு செத்து போனீங்கன்னா உயிரோட இட முடியாது, புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் அவன் சாவறான், இப்ப சாவறதுதான் கரெக்டான சாவு. என்னது சுயநலத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எங்க அப்பாவுக்கு பிரியமான நான் மகனா வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு உணர்ந்து வரா பாருங்க, இதுதான் கரெக்டான புரிஞ்சுட்டீங்களா? சோ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட நாம் மறிப்போம் என்றால் ஒரு நாள் நித்திய ஜீவனை கேட்டு எழுவோம், ஜீவனை சுதந்திரிப்போம், கண்டிப்போம்.
எங்களுக்கு நீர் தய கூர்ந்து எங்களுக்கு ஆயுசு நாட்களை திட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறீரப்பா. கொடாகுடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயுசு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவோடு கூட மறித்த ஒவ்வொரு விஷயத்திலும் உடைய பரிசுத்தாவி அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு எங்களுக்குள் நான் கிரியேட் செய்யக்கூடாதபடிக்கு சுயத்தை முற்றிலுமாக சிலுவையிலே அறைந்து எங்களுடைய ஜென்ம சுபாவங்களை, பூர்வீக சுபாவங்களை, மாம்சமான சுபாவங்களை, இந்த மண்ணின் சுபாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நாங்கள் எங்களை நாங்களே அறைந்து இயேசுவோடு கூட மறித்து நித்திய ஜீவனுக்கென எழுந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவின் கரத்தினால் எங்களுக்கு நல்லோசனை கொடுத்து கர்த்தாவே எங்களை கண்டித்து உணர்த்தி வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.